ராணியோட உதவியாலதா அந்த நரகத்துல இருந்தே நான் தப்பிச்சு வந்தேன். என்னாலதான் ராணி செத்துட்டாங்கிறது மறுநாள்தான் எனக்கே தெரிய வந்தது. ராணி செத்து போயிட்டா தெரிஞ்சோ நீங்க வாய மூடிக்கிட்டு சும்மா இருந்துட்டீங்கல்ல தீபா, வேற என்ன பண்ண முடியும்? வெளிய சொன்னா குடும்ப மானமும் தங்கச்சி வாழ்க்கையும் கெட்டு போயிடும்னு தான் சொல்லாம விட்டுட்டேன். ஆனா இப்ப நீங்க என் போட்டோவை இன்டர்நெட்ல பார்த்துதான் சொல்றீங்க. அழாதமா, நீ மட்டும் இந்த மாதிரி பாதிக்கப்படல, பல பெரிய எடுத்து பொண்ணுங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. என்னோட குழந்தை சுஜாவோட வீடு காப்பத்துன்னு தெரிஞ்சோ அந்த பொண்ணுங்களோட மானத்தையும் வாழ்க்கையும் காப்பாற்றணுங்கிறதுக்காக தான் நான் இந்த களத்தில் இறங்கியிருக்கேன். நீ கவலைப்படாத தீபா, நாங்கள் சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லி அந்த வெப்சைட்டையும் எடுத்துடுறோம். நீ அழாதரா. நீங்கள் சொன்ன மாதிரி இதை மட்டும் செஞ்சிட்டீங்கன்னா என் உயிர் உள்ள வரைக்கும் உங்களை நான் மறக்க மாட்டேன்.
கண்டிப்பா இதை நாங்க செய்யறோமா, கண்ணை தொடச்சுக்கோ. மிஸ்டர் வசீகரன், மிஸ்டர் வசீகரன், மிஸ்டர் வசீகரன், வாங்க சார், வாங்க வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம், ஹவ் ஆர் யூ? வாங்க சார் ப்ளீஸ். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சொல்லி அனுப்பிச்சு நானே உங்களை வந்து ஆஃபீஸில் பார்க்க போனேன். நீங்களாம் எங்கள் ஆஃபீஸுக்கு வரக்கூடாது சார், எங்கள் ஆஃபீஸில் நிறைய பிளாக் ஷீப் எல்லாம் இருக்கு, அதனால தான் உங்களை பார்க்கலாம் நானே வந்துட்டேன். வாங்க சார் உட்காருங்க. தேங்க்யூ. என்ன சார் சாப்பிட்றீங்க? உட்கார சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், சாப்பிட சொன்னதுக்கு நோ தேங்க்ஸ். வசீகரன், உங்கள்கிட்ட இந்த சைபர் கிரைம்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணலான்னு வந்தேன். சொல்லுங்க சார். ஆஸ் யூ நோ, சைபர் கிரைம்ங்கிறது இன்டர்நேஷனல் லெவலில் நடக்கிற ஒரு பெரிய கலாச்சார மோசடி. இதில் பல பெரிய இடத்து பொண்ணுங்க, மிடில் கிளாஸ் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ், காலேஜ் கேர்ள்ஸ் அப்படின்னு நிறைய பொண்ணுங்க இன்வால்வ் ஆயிருக்காங்க. அதனால இந்த மேட்டர் ரொம்ப கான்ஃபிடென்ஷியலாக டீல் பண்ணோம். ஓகே சார். வேர்ல்டு வைடில் இந்த பிஸ்னஸில் கோடிக்கணக்கில் பண பொருள் இது, அதனால இன்டர்நேஷ்னலி ஒரு பெரிய நெட்வொர்க்கே நடக்குது இதில். ஐ சி. கிரைம் ரேட்டு சைஃபராக இருக்க வேண்டிய நம்ம நாட்டில் சைபர் கிரைம்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக போச்சு. இது ரொம்ப ஆபத்தான விஷயம். விஞ்ஞான வளர்ச்சி கிரிமினல்ஸுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கு. இந்த எலக்ட்ரானிக் ஆபாசத்தை கட்டுப்படுத்தியே ஆகணும். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படித்த நீங்கள் தான் இதுக்கு ஹெல்ப் பண்ணணும். என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள் சார். இந்த வெப்சைட்டை நடத்துறது யார், இது எங்கேருந்து ஃபங்க்ஷன் ஆகுது, இதை எப்படி தடுத்து நிறுத்துறது, இதுக்கெல்லாம் நீங்கள் தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். கண்டிப்பாக செய்கிறேன் சார். ம், இந்த ஆபரேஷனுக்கு பேர் ஆபரேஷன் வெப்சைட். நீங்கள் கொடுக்குற இன்ஃபர்மேஷனை வச்சு தான் குற்றவாளி யாருன்னு நாங்கள் கண்டுபிடிச்சாகணும். எஸ் சார். எங்கள் க்யூ பிரான்ச் கொடுத்த இன்ஃபர்மேஷன் பிரகாரம் எங்களுக்கு மூணு பேர் பேரில் சந்தேகம் இருக்குது, அவங்களோட ஃபோட்டோகிராஃப்ஸ். எங்களுக்கு இந்த மூணு பேர் பேரில் சந்தேகம் இருக்க ஒழிய குற்றவாளி யாருங்கிறத நீங்கள் தான் ஊர்ஜிதப்படுத்தணும். கண்டிப்பா செய்யறேன் சார். நம்ம நாட்டோட பலமே பண்பாடும் கலாச்சாரமும் தான். அதை கெடுத்து காசாக்கணும்னு நினைக்கிறவங்க என்ன பொறுத்த வரைக்கும் தேச துரோகிங்க. அவங்களை ஒழிக்கிறது தேச சேவை. இதை என்னோட பாக்கியமா நினைக்கிறேன் சார். தேங்க்யூ மிஸ்டர் வசீகரன். மேட்டர் ரொம்ப கான்ஃபிடென்ஷியலானதுனால இதை யார்கிட்டயும் டிஸ்கஸ் பண்ணாதீங்க. ஓகே சார். சோ ஐ வில் டேக் லீவ். தேங்க்யூ மிஸ்டர் வசீகரன். பை பை. பை.
வணக்கம்மா. ஐயோ நீயா? என்ன என்ன விஷயம், எதுக்கு வந்த? ஒன்றும் இல்லை, இந்த பக்கம் வந்தா வீட்டுக்கு வந்துட்டு போப்பான்னு சொன்னீங்க, இந்த பக்கம் ஒரு வேலையாக வந்தேன், அதான் உங்களை பார்த்துட்டு போலாமேன்னு. இல்லை, அன்னைக்கு எனக்கு உன்னை பத்தி முழுசா தெரியாம இருந்தது, இப்ப எல்லாம் தெரிஞ்சு போச்சு. நீ இனிமேல் பார்க்க வர வேண்டாம், நீ போ. என்னமா அது, வீடு தேடி வந்தவன இப்படி முகத்துல அடிக்கிற மாதிரி பேசுறீங்க? நீ எல்லார் வயத்துலயும் அடிக்கிற, நான் உன் மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசுற, என்ன தப்பு? என்ன சொல்றீங்க? சும்மா நடிக்காத, நீ ஒரு ஃப்ராட், பிக் பாக்கெட். என் பொண்ணு எல்லாத்தையும் இங்கிட்டு சொல்லிட்டா. நியாயமா பார்த்தா நான் தான் கோவப்பட்டு பேசணும், ஆனா உங்க பொண்ணோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கால நான் இங்க கூலா பேசிட்டு இருக்கேன். அவங்க எதையும் தீர விசாரிக்காம கண்ணால பார்த்ததையும் காதால கேட்டதையும் வச்சுக்கிட்டு என்ன ஃப்ராடுன்னு புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பாரு, என் பொண்ணு அவசரப்பட்டு எந்த தப்பான முடிவும் எடுக்க மாட்டா, புரிஞ்சுதா? இல்ல, அவங்க எல்லாத்தையும் தப்பாதான் முடிவு பண்றாங்க. காரணமே இல்லாம என்ன கெட்டவன் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, ஆனா ஒரு கெட்டவன நல்லவன் நினைச்சு அவனோட நெருக்கமா பழகிட்டு இருக்காங்க. என்ன என்ன சொல்ற நீ? ஆஷா ஃப்ரெண்டா பழகுற லலித் நல்லவன் இல்ல. ஓஹோ, லலித்த பத்தி எங்கிட்டயே தப்பா பேசுறியா? அவன் எப்படியாப்பட்டவன் எங்களுக்கு தெரியும். குறை சொல்லல, உண்மையை தான் சொல்றேன். அந்த லலித் ஒரு கிரிமினல், அவனோட ஆஷா தொடர்ந்து பழகினான்னா ஆஷாவோட வாழ்க்கை தான் வீணா போயிடும். சாத்தா உதற வேதத்தை கேட்க நான் ஒன்னும் முட்டாள் இல்ல, நீ முதல்ல கிளம்பு. நான் போறேம்மா. போறதுக்கு முன்னால சாத்தா யாருங்கிறது உங்களுக்கு புரிய வச்சுட்டு தான் போவேன். இங்க பாருங்கம்மா, நீங்களும் ஆஷாவும் ரொம்ப நல்லவங்க, உங்க மேல இருக்கிற அக்கறையினால தான் சொல்றேன். அந்த லலித் தப்பானவன், தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கங்க. லலித் அப்படி என்ன தப்பு செஞ்சான்? அவன் தப்பு செஞ்சாங்கிறதுக்கு உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? உங்களுக்கு ஆதாரம் தானே வேணும். மேட்டர் ரொம்ப கான்ஃபிடென்ஷியல் ஆனதுனால இதை யார்கிட்டயும் டிஸ்கஸ் பண்ணாதீங்க. ஓகே சார். என்ன பேச்சே காணோம், ஆதாரம் ஒண்ணும் இல்ல? இருக்கு, ஆனா இப்போ என்னால சொல்ல முடியாது. தேவையில்லாம பேசிட்டு இருக்காத, முதல்ல கிளம்பு. அம்மா என்ன, நீங்க நல்லவன் நம்பலைனாலும் பரவாயில்ல, ஆனா லலித் கெட்டவன், அவனோட பழகிறது ஆஷாவுக்கு தான் ஆபத்து. தயவு செஞ்சு அவனோட ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிக்க சொல்லுங்க. போதும், இதுக்கு மேல லலித பத்தி ஏதாவது தப்பா ஒரு வார்த்தை பேசுன மரியாதை கெட்டுடும். நீ போலாம். இல்லமா, வாட்ச்மேன், இனிமே கண்டவங்களே உள்ள விடாதப்பா. ஏன் வண்டியை நிறுத்திட்டீங்க? குழந்தை ஐஸ்கிரீம் சாப்பிடணும் சொன்னால, சரி அதான் ரெஸ்டாரண்ட் சாப்பிடலாம்னு நிறுத்தினேன். வேண்டாம் லலித், அவளுக்கு ஈஸ்லோஃபில்ஸ் கம்ப்ளைண்ட் இருக்கு, அடிக்கடி ஐஸ்கிரீம் கொடுக்கறது இல்ல. ஒரு நாள் சாப்பிட்றதுனால ஒன்றும் ஆயிடாதுமா. மம்மி மம்மி, எனக்கு ஐஸ்கிரீம் வேணும் மம்மி. சரி போலா. ஒன் செகண்ட். ஹலோ. ஆ ஓகே, நான் உடனே வரேன். ஆ என்ன லலித், எங்கேயாவது அவசரமாக போகணுமா? அடையாறு வரைக்கும் போகணும். நோ ப்ராப்ளம், நான் உங்களை ரெஸ்டாரண்ட்டில் விட்டு அப்புறம் போகிறேன். இல்லை இல்லை, பக்கத்தில் தானே இருக்கு, நாங்களே போய்க்கிறோம். பரவாயில்லம்மா, நான் பொறுமையாக போய்க்கிறேன். இல்லை லலித் பரவாயில்ல, யூ ப்ளீஸ் கேரி ஆன். சரி எரிங்க்யூ. பாய். ஓகே வாடா. நல்லா இருக்கா? எனக்கு வாங்கி கொடுக்குற சாக்கில் நீ ஐஸ்கிரீம் சாப்பிட்றியா? ஏன், நான் சாப்பிட்டேன். என்ன இது, இது உங்க மம்மி கிட்ட சொல்றேன். சொல்வமா? கூடாத, கூட சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன். ஹலோ ஆஷா. எதுக்கு இங்க வந்த? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என் கிட்ட பேச எதுவுமே இல்லை. லலித்தை பத்தி பேசணும். நீங்க அவனை நல்லவன் நினைச்சு பழகிட்டு இருக்கீங்க. இல்லைங்க, நீங்க நினைக்கிற மாதிரி அவன் நல்லவன் இல்லை. அவன் ஒரு ஸ்டாப் இட். லலித் ஒரு ஜென்டில்மேன், அவரை பத்தி பேசுறதுக்கு உனக்கு எந்த வித தகுதியும் கிடையாது. அவன் பண்ற தப்பு என்னன்னு தெரிஞ்சா? ஏய், எனக்கு அவரை பத்தி தெரியும், உன்னை பத்தி தெரியும். அனாவசியமா லலித்தை பத்தி தப்பா சொல்லி நல்லவனா இல்ல நினைக்காத. அனாவசியமா தப்பு சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. கொஞ்சம் முன்னாலதான் உங்க அம்மா கிட்ட சொன்னேன், அவங்களும் புரிஞ்சுக்காம பேசுறாங்க, நீங்களும் புரிஞ்சுக்காம பேசுறீங்க. ஏய், ஒரு கிரிமினல் நல்லவனை கெட்டவன் சொன்ன யார் தான் நம்புவா? போயிடுங்க. ஆஷா, உங்க வீட்டுக்கு வந்து உங்க அம்மா கையால ஒரு டம்ளர் மோர் சாப்பிட்டுருக்கேன், அந்த ஈரம் இன்னும் என் நெஞ்சில் இருக்கு. அதனாலதான் சொல்றேன், அந்த லலித் ரொம்ப மோசமானவன்,
அவனோட பழகுனா உங்க வாழ்க்கை தான் வீணா போயிடும். நீயே ஒரு 420, நீ எனக்கு அட்வைஸ் பண்றியா? இத பாரு, மரியாதையா போயிடு, இல்லைன்னா போலீஸ கூப்பிடுவேன். போலீஸா? அவங்க சொல்லிதான் எனக்கு எல்லாமே. ப்ளீஸ் ஆஷா, தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க. இப்ப நீ போக போறியா இல்லையா? உங்களுக்கு கெட்டவன் நல்லவனா தெரியும் போது நல்லவன் சொல்றது கெட்டதா தான் தெரியும். நான் வரேன். மம்மி யார் இந்த அங்கிள்? ஏய், அவனை எல்லாம் அங்கிள்னு கூப்பிடாத, அப்புறம் அந்த வார்த்தைக்கே அர்த்தம் இல்லாம போயிடும். சரி, ஐஸ்கிரீம் சாப்பிட்டு முடிச்சிட்டியா? வேற யாரு? குட் ஈவினிங்மா. வாங்க தம்பி. தேங்க்யூ. வாங்க தம்பி, உட்காருங்க. காஃபி சாப்பிட்றீங்களா? இல்லைம்மா, வேண்டாம். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுங்க தம்பி. என்ன, எதையும் பழிச்சுன்னு பேசுவீங்க? இப்போ என்ன தயக்கம்? விஷயம் அப்படி அதாம்மா. எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, தைரியமாக சொல்லுங்க. அம்மா, நான் உங்கள் பொண்ணு ஆஷாவை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்றேன். என்னடா இவன் இப்படி திடீர்னு கேட்குறானு யோசிக்கிறீங்களா? எனக்கு மனசில் எதுவும் யோசிக்க தெரியாது, அதான் அப்படி ஓப்பனாக கேட்டேன். அம்மா, எனக்கு ஆஷாவை பிடிச்சிருக்கு, அதை விட உங்கள் குடும்பத்தை ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த குடும்பத்தில் மருமகனாக வரணும்னு ஆசைப்பட்றேன். இதுக்கு மேலே நீங்கள் தாம்மா சொல்லணும். எனக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. நீங்க திடீர்னு இப்படி கேட்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆனா மனசை விட்டு பிராங்கா பேசுனீங்க பாருங்க. ஐ லைக் இட், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கும் ஆஷாவுக்கும் எங்க மாப்பிள்ள மேல ரொம்ப மரியாதை. அவர் அறிமுகப்படுத்தினவர் இல்லையா நீங்க, உங்க மேலேயும் அதே மரியாதை இருக்கு. எனக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம். ஆனா ஆஷாவுக்கு உங்களை பத்தி, இந்த கல்யாணத்தை பத்தி என்ன ஐடியா இருக்குன்னு தெரியலையே. அம்மா, இந்த விஷயத்த நீங்க தான் ஆஷாவை கேட்டு சொல்லணும். பேசி பாக்குறேன். அதுக்கு முன்னால ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ஆஷா சுஜா கிட்ட பாசமா இருக்கா. சுஜாவும் மம்மி மம்மின்னு அவள்கிட்ட ஓட்டிட்டு இருக்கா. ரெண்டு பேரும் அன்பா இருக்காங்க. ஆஷாவால சுஜாவை பிரிஞ்சிருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு தாய நீங்க கல்யாணம் பண்ணிக்க தயாரா? அம்மா, ஆஷாவால மட்டும் இல்ல, என்னாலயும் சுஜாவை பிரிஞ்சிருக்க முடியாது. இன்ஃபேக்ட், இந்த கல்யாணம் நான் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறதே சுஜாவுக்காக தான். நீங்க இவ்வளவு பாசமா இருப்பீங்கன்னு நான் நினைச்சு பார்க்கல. நான் அவகிட்ட பேசி பார்க்கறேன். சரிம்மா, நான் போயிட்டு வரேன். அம்மா, நான் மறுபடியும் சொல்றேன், சுஜா எங்களுக்கு குழந்தையா வரதுனால தான் இந்த கல்யாணத்துக்கு நான் ஆசைப்படுறேன். சுஜா எங்களுக்கு குழந்தையா இல்லைன்னா இந்த கல்யாணமே எங்களுக்கு வேணாம்மா.